Hi viewers, welcome you all to Tamil Parni channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் அமௌண்ட் ஆன்லைனில் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ் பர்னி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பேஜஸ் இது ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இபிஎஃப்ஓட சைட்டு. ஸோ இதில் வந்து நம்ம யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணணும். யூஏஎன் நம்பர் மீன்ஸ் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இது வந்து உங்களோட பேஸ்லிப்பில், உங்கள் ஆஃபீஸ் பேஸ்லிப்பில் வந்து இந்த நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸர், இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த சைட்டுக்கு வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட யூஏஎன் நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த ஆப்ஷன் போகணும், ஆக்டிவேட் யூஏஎன் அந்த ஆப்ஷன் போகணும். ஸோ அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட யூஏஎன் நம்பர் கேட்கும். தென் உங்களோட சில மேரிட்டி டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து ஆப்ஷனல். ஸோ கேப்சா கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஆத்தரைசேஷன் பின்னு வரும். ஸோ அந்த பின் நீங்கள் கீஇன் பண்ணிங்கன்னா யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 4 days எடுக்கும். ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக யூஏஎன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட், கேப்சா கோட் மூணு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணோடனே அந்த லாகின் பேஜ் இப்படி தான் அப்பியர் ஆகும். ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட பேன் நம்பர் அண்ட் ஆதார் நம்பர் எல்லாம் வந்து இதில் அப்டேட் ஆகிருக்கணும். தென் ஒன்லி நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அமௌண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிருக்கான்றதை ஃபஸ்ட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் எல்லாம் அப்டேட்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஆன்லைன் சர்வீசஸ் இந்த இதில் போயிட்டு கிளைம் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கிளிக் பண்ணோடனே வர்ற பேஜில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வெரிஃபை பண்ண சொல்லுவோம் இந்த ஃபீல்டில். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதே நம்பர் தானு வெரிஃபை பண்ணுறதுக்காக கேட்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்அப் ஒன்று ஓப்பன் ஆகும். அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு எஸ்ன்னு கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து காட்டும். உங்களோட பேன் நம்பர், உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்ததெல்லாம் காட்டும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க. அங்கே போயிட்டிங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ராப்டவுனில் போயிட்டு பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் 31 அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு செலக்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அதில் ட்ராப்டவுனில் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, பிஎஃப் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பர்பஸ் கேட்கும், பர்பஸ் ஆஃப் அமௌண்ட் வித்ட்ராயல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ என்ன பர்பஸ்க்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டமிக் COVID-19ன்றதுனால நான் எடுக்கிறேன், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ், வேஜஸ் 2 months மேலே எனக்கு வேஜஸ் வரல, இல்லை மேரேஜ், நேச்சுரல் கலாமிட்டிஸ், ஹையர் எஜுகேஷன், இல்னஸ், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீல்டில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைன்றதை நீங்கள் கீஇன் பண்ணிக்கோங்க. ஸோ கீன் பண்ணிவிட்டு உங்களோட எம்ப்ளாயி அட்ரஸ் கேட்கும், மீன்ஸ் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபுல்லாக இங்கே ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டேட்டு, ஸ்ட்ரீட்டு எல்லாமே நம்ம நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். தென் வந்து உங்களோட பிளாங்க் செக் காப்பியை வந்து நீங்கள் PDF-ஆக அதை எடுத்து அதை நீங்கள் இதில் இதில் அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் அந்த இதை அப்லோட் பண்ணணும். பிளாங்க் செக்கோட காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு டிக் மார்க்கு செலக்ட் பண்ணிக்கோ, அந்த இதை ரீட் பண்ணிக்கோங்க, அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க, ஐ ஆம் அப்ளைங் ஃபார் திஸ் கிளைம் யூசிங் மை ஆதார் கிரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் ஆதார் ஓடிபின்னு சொல்லிவிட்டு
ஒரு இது ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஆதார் ஓடிபியை நீங்கள் இதில் கீஇன் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ சப்மிட் ஆனதுலேருந்து உங்களுக்கு டைரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் பரணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.